வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குருவே. வணக்கத்திற்குரிய ஆசான் அருள் தந்தை அவர்களே, எனது இனிய சக பேராசிரியர் பெருமக்களே, காலை அமர்வில் மகரிஷி அவர்கள் எந்த ஒன்று அனைத்துமானதோ அந்த ஒன்றின் தன்மைகளை அகக்காட்சியாக உணர்ந்து அதனுடைய அப்படிப்பட்ட அந்த அகக்காட்சிகளாக உணர்ந்தது இந்த தூய வெளிதான் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை நமது மூலமாக இன்றைய உலகத்திற்கு தந்திருக்கிறார். அதுவே அனைத்துமானதால் அதில் இல்லாதது இதில் இருக்க முடியாது. இதில் இருக்கக்கூடியது அங்கேயும் இருந்திருக்க வேண்டும். அதுதான் மகரிஷினுடைய தன்மாற்றத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு தத்துவம். படைப்பு என்று சொல்லி வந்தோம். ஆனால் அதை மகரிஷி அவர்கள் அதுவே ஒன்றாக இருந்ததால் அதை தவிர வேறு என்ன இருக்கிறது எடுத்து படைப்பதற்கு என்ற ஒரே வரியில் அந்த படைப்பு தத்துவத்தை அடுத்தபடியாக நாம் பரிணாம தத்துவத்தை பார்த்தோம். பரிணாம தத்துவத்தை கூட மகரிஷி அவர்கள் அதை ஆங்கிலத்தில் ரிஃபைன்மெண்ட் என்று சொல்வார்கள். இன்னும் அதை நுட்பமாக அதுக்கு ஒரு மெருகேற்றுகிறார். பரிணாம தத்துவத்திற்கு ஒரு அற்புதமாக ஒரு மெருகேற்றுகிறார்கள். பரிணாமம் என்றும்போது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது பரிணாமம். அப்படி சொல்லும்போது நான் மனிதனை நினைக்கிறேன், குரங்கை நினைக்கிறேன், அதற்கும் இரண்டுக்கும் மூலமாக இருந்ததை நான் மறந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது மகரிஷி அவர்கள் அந்த இறைநிலையேதான் நீகாயிருக்கிறாய் என்று சொல்லும்போது, அந்த இறைநிலையேதான் நீயாகியிருக்கிறாய் என்று சொல்லும்போது உடனே அவரை நான் வணங்குகிறேன், ஏன் இறைநிலையே தான் ஆகியிருக்கிறது என்று அந்த பரிணாம தத்துவத்தை ஒரு மெருகேற்றுவார்கள் என்று சொல்வார்கள், ரிஃபைன்மெண்ட் என்று சொல்வார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு தன்மாற்ற சரித்திரமாக மகரிஷி நமக்கு தருகிறார்கள். ஆக இந்த தன்மாற்றத்தை நாம் மனதில் வைக்கும்போது இறைநிலையே அனைத்துமாக மாறியது என்று பார்க்கும்போது எதை எடுத்தாலும் வணங்குகிற அந்த பக்குவம் நமக்கு வந்துவிடுகிறது. ஆகவே செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த ஒன்று அதுவாக இருந்ததோ அதுவே தான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற தத்துவத்தை நமக்கு இந்த உலகிற்கு மகரிஷி அவர்கள் ஒரு மாபெரும் தத்துவமாக அற்புதமான செய்தியாக தருகிறார்கள். அதுவே தான் நானாக இருக்கிற ஆகவே இதில் இருக்கிறதெல்லாம் அதிலும் இருக்க வேண்டும், ஆனால் எல்லையற்று இருக்க வேண்டும். இதிலும் ஒரு அறிவு இருக்கிறது, அதிலும் அறிவு இருக்க வேண்டும், அது பேரறிவாக இருந்திருக்க வேண்டும். இதிலும் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அதிலும் ஆற்றல் இருந்திருக்க வேண்டும், அது பேராற்றலானது. இதற்கும் ஒரு அசைவு இருக்கிறது என்றால் அதற்கும் ஒரு அசைவு இருந்திருக்க வேண்டும். அதுதான் மகரிஷினுடைய விஞ்ஞானம். இதற்கு இங்கு இருப்பது எல்லாமே அங்கும் இருந்திருக்க வேண்டும், அங்கு இல்லாதது இங்கே வராது. ஆக இப்போது இதற்கு ஒரு அசைவு இருக்கிறது என்றால் இதற்கு மூலமாக அங்கேயும் அந்த அசைவு இருக்க வேண்டும். அதைத்தான் கினமேட்டிக் குவரிங் என்று மகரிஷி ஆதி அந்த தன் இருக்க ஒரு தன் அதிர்வாக இருக்கிறது என்பதை அதை ஆதியினுடைய தன் அதிர்வாக வைக்கிறார்கள். இறுதியாக மகரிஷி அவர்கள் அந்த தன் அதிர்வாக தனது செல்ஃப் கம்ப்ரெசிவ் தன்னைத்தானே இறுக்கி கொண்டதால் அந்த இறுக்கம் அதிகமானதால் அந்த ஆதியே துகளாக பரம அணுக்களாக மாறியது என்று சொல்லும்போது சுத்த வெளி என்பதை அந்த பரமாணுக்கள் இல்லாமல் நாம் பார்க்க முடியாது,
பரமாணுக்களும் சேர்ந்தது தான் சுத்த வேலி. அதை மிக அற்புதமாக சொல்வார்கள். பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் அது ஒரே மாதிரியாக அல்ல, அது பரமாணுக்களின் கூட்டு என்று. தூய வெளி என்பது பரமாணுக்களும் சேர்ந்தது தான் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கு தருகிறார்கள். இதையே நான் அற்புதம் என்று சொல்லுகிறேன் என்றால், சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த போதுதான் மகரிஷினுடைய இந்த தீர்க்க தரிசனமான இந்த பார்வை எவ்வளவு சமுதாயத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இன்று வேண்டியிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அங்கே நான் சந்தித்த ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், மகரிஷியினுடைய தத்துவங்களையும் கிராவிட்டி ஆஃப் கிராவிட்டி என்ற புத்தகத்தையும் பல மகரிஷியினுடைய பலவிதமான புத்தகங்களை படித்த அந்த விஞ்ஞானி சொன்னார் என்னிடம், உங்களது மகரிஷி எழுதிய புத்தகத்தை எல்லாம் பார்த்தேன், ஆனால் அதில் நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனது என்னவென்றால், இதுவரை நாம் பொருளைத்தான் அணுக்களின் கூட்டாக பார்த்தோம். ஆனால் பொருளை அணுக்களாக கூட்டாக பார்த்து பார்த்து ஒரு விதத்திற்கு சயின்ஸ் வளர்ந்து விட்டது. ஆனால் இப்போது நாங்கள் என்ன உணர்கிறோம் என்றால், எப்படி நாம் பொருளை அணுக்களின் கூட்டாக பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வெளி என்கிற ஸ்பேஸையும் அப்படித்தான் பார்க்க வேண்டுமோ என்று அந்த சிந்தனை இப்பொழுதுதான் எங்களுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், இந்த ஸ்பேஸ் என்ற வெளியையும் அப்படித்தான் ஒரு அணுக்களின் கூட்டாகத்தான் பார்க்க வேண்டுமோ என்று நாங்கள் நினைத்திருக்கிற இந்த வேளையில், மகரிஷினுடைய தத்துவம் அது பரமா அணுக்களின் டஸ்ட் என்ற பரமா அணுக்களின் கூட்டு என்பது எங்களுக்கு ஒரு பாதையை காட்டி கொடுக்கிறது. ஆகவே இந்த தத்துவம், இது விஞ்ஞானத்திற்கு வேண்டியதொரு தத்துவம், இதிலிருந்து நாங்கள் விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம் என்று விஞ்ஞானத்திற்கு ஒரு கைட்லைன்ஸ் என்பதுதான் இந்த டஸ்ட், பரமாணுக்களினுடைய ஒரு தொகுப்பு. பிறகு விண்ணாக வருகிறது. விண்ணாக ஆவதற்கு முன்பாக இந்த தூய வெளியே பரமாணுக்களுடைய ஒரு பரந்த இடம்தான் என்று அந்த பரமாணுக்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. அதையும் மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுத்து இப்பொழுது தத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இதை ஒரு பாடலில் அவர்கள் சொல்வார்கள், இயற்கை என்பது தெய்வம் சுத்தவெளி பூரணம், இதுவேதான் பேரறிவு பேராற்றல் காலம், இயற்கை அதன் தன்மைதான் தன்னிருக்க அழுத்தம், இயற்கை அதன் தன்மைதான் தன்னிருக்க அழுத்தம், இவ் அழுத்த விளைவாம் நுண் அதிர்வு காலமாச். ஆக நுண் அதிர்வு அதற்கு எப்படி வந்ததையும் சுட்டி காட்டுகிறார். தத்துவத்தில் இதைவிட ஒரு ஆழம் இருக்க முடியுமா என்பதை இப்போது நாங்களெல்லாம் பிரமித்து போயிருக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த அதிர்வு எப்படி வந்தது என்றும் சுட்டி காட்டுகிறார். இயற்கை அழுத்தம் அதிர்வு எனும் இயக்க விளைவாக இறுக்கி நொறுங்கிய துகளே பரமாணு நுண்மை. அந்த தூய வெளி எப்படி பரமாணுவாக மாறியது என்பதையும் சொல்லுகிறார். இந்த இயற்கை ஒன்றே விண்ணாகி பல பலவாய் பெருகி இணைந்தும் பிரிந்தும் இயங்கும் இயல்பே பிரபஞ்சமாம். ஆக பிரபஞ்சம் என்பது இதனுடைய இணைப்பும் பிரிவும் தான் என்பதைத்தான் இந்த இப்பொழுது மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கவிருக்கிறார்கள். எத்தனையோ முறை மகரிஷி அவர்களுடைய உரையை கேட்டாலும் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் நம் எல்லோருக்குமே உண்டு. அவருடைய வாயால் அதை நாம் கேட்க வேண்டும், அவ்வளவே. ஒரே ஒரு உதாரணம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு இராமாயண தொடர் ஒரு டிவியில் ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நம்மையும் அறியாமல் அதை பார்க்க வேண்டுமென்ற ஒரு ஆவல் பிறக்கும். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், இராமாயணம் நமக்கு என்ன சஸ்பென்ஸா? அதில் என்ன சஸ்பென்ஸ் இருக்கிறது? எத்தனை முறை அந்த கதையை கேட்டிருக்கிறோம். ராமர் என்ன சொல்வார் என்று கூட நமக்கு தெரியும், டயலாக்கு கூட தெரியும். இருந்தாலும் அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் உட்கார்கிறோம். ஏன்? ஏனென்றால் அதில் ஓடுகிற சத்தியம்,
சத்தியத்தை எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது, கேட்டாலும் அழுக்காது. ஆக அங்கே தொடரில் வருகிற ஒவ்வொரு சீனிலும் வருகிற சத்தியத்தை தான் பார்ப்பதற்கு, இந்த சத்தியம் உள்ளூரை இருக்கிற சத்தியம், அதற்கு ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அதை போலவே தான் மகரிஷியினுடைய உரைகளை எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத உரைகள். ஏனென்றால் அவர் கூறுவது அனைத்தும் சத்தியமே. எந்த சத்தியத்தை இந்த ஜீவ ஆத்மா தேடிக்கொண்டிருந்ததோ அந்த சத்தியத்தை நம்முன் வைக்கும்போது இந்த ஆத்மாவிற்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு அலாதியான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரையை இன்று அவர்கள் நமக்கு, பிரபஞ்ச தோற்றம், அந்த ஆதி தூய வெளி பரமாணுக்களாகி விண்ணாகி விண்களின் கூட்டாக பஞ்சபூதங்களாகி எப்படி இந்த பிரபஞ்சம் தோற்றம் மலர்ந்திருக்கிறது என்பதை சொல்லி, அதில் இருக்கிற வானியல் நுணுக்கங்களையும் இன்று நமக்கு தரவிருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த அற்புதமான உரையை அவர்களே உருவாக்கிய அந்த மாபெரும் தத்துவங்களை நம்மீது அன்பும் கருணையும் கொண்டு அவரே வந்து நானே தருகிறேன் என்று சொல்லி, அவர் அன்பும் கருணையும் இருக்கிறதே, அது பார்க்கும்போது தான் நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு குழந்தைகளை போன்று நமக்கு, மகான்களை பற்றி அடிக்கடி சொல்வார்கள், மகான்களுடைய சிந்தனை எல்லாம் அவர்களது சீடர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, டு யூ சீ அஸ் ஐ சீ, நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி நீ பார்க்கிறாயா என்பதுதான் அவருடைய கேள்வி. ஆக தான் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே நம்மையும் பார்க்க வேண்டும் என்ற அவர்களது அந்த அன்பும் கருணையும் இருக்கிறதே, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தளம். அந்த அடித்தளத்தை வணங்கி அவர்கள் பல்லாண்டு வாழ்க என்று உங்கள் சார்பாகவும் இந்த உலகத்தின் சார்பாகவும் அவரை வேண்டி அவரை வாழ்த்தி, அடியோமோடும் நிம்மோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று அவரை வாழ்த்தி, இந்த உரைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நன்றியுடன் இந்த அறிமுக உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க.